எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கும் லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் முன்னாடி பெரிய பெரிய வணக்கம். அண்ட் இங்க வந்திருக்கிற அகில இந்திய தனுஷ் அர்ப்பணி மன்றம் ரசிகர்களுக்கு பெரிய வணக்கம். உள்ள வந்தவொடனே என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் நடத்தினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் வந்தது. ஸோ எல்லாருக்கும் நன்றி. அதுக்கிட்ட இன்னும் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அப்பப்போ நான் திரும்பி திரும்பி பார்த்துருந்தேன், யாருமே உட்காரவே மாட்டீங்க, எல்லாருமே நின்று அந்த உற்சாகத்திலே இருக்கீங்க. ஸோ நன்றி அதுக்கு. அங்கே கடைசியாக வரேன். ஃபஸ்ட்டு படத்தோட டைரக்டர் மித்ரன் ஜவர் சார் அவர் சொன்ன மாதிரி எனக்கு அவர் வந்து எம்ஆர்சி நகர் காலத்துலேருந்து தெரியும். அப்போ எல்லோரும் கிரிக்கெட் ஆடுவோம், அவர் பயங்கரமாக போலிங் போடுவார், என்னை அவுட் ஆகிடுவார், அது ஒன்று ஞாபகம் இருக்குது. ஜவர் சார் வந்து என்னென்னா, யாரடி மோயினி குட்டி எல்லா டைம்லேயும் நான் வந்து அவரோட ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆல்பர்ட் தியேட்டருக்கு போவேன். ஸோ அப்போ வந்து ஜவர் சார் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, யாரடி மோயினி குட்டிக்கு அப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுது, அண்ட் அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட பயங்கரமான ஆக்டர்ஸ் இருக்காங்க. பாரதி ராஜா சார் தேங்க்யூ சார், உங்களை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சார் ப்ராப்பராக மீட் பண்ணுறேன், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் சார். பிரகாஷ் ராஜ் சார் முன்னாடியே மீட் பண்ணியிருக்கேன், பட் அவரோட வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் அண்ட் அட்வைஸ் ஐல் கீப் இட் இன் மை ஹார்ட், தேங்க்யூ சார். ராஷி நித்யா அண்ட் பிரியா பவானி சங்கர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இப்போ தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடும் போது தான் படம் பார்த்தோம், செமையாக பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் சொன்னேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் ஓம் சார், டிஓபி சார், ஆசம் ஜாப் சார் ஆஸ் ஆல்வேஸ். பிரசன்னா ப்ரோ எடிட்டர், ஹீஸ் டன் கிரேட். இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக், ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ், அஃப்கோர்ஸ் லிரிசிஸ்ட் வந்து போயிட்டு தான் எல்லா பாட்டும் எழுதியிருக்காரு, அண்ட் விவேக் ப்ரோ ஒரு சாங் எழுதியிருக்காரு. ஜென்ரலி எங்கள் காம்பினேஷனில் வந்து போயிட்டு எல்லா பாட்டுமே எழுதுவார். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே விவேக் ப்ரோவும் சேர்த்துனது ரொம்ப ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ விவேக் ப்ரோ. ஆப்வியஸ்லி சன் பிக்சர்ஸ் இது என்னோட மூணாவது படம், பேட்ட பீஸ்ட்டுக்கு அப்புறம் திருச்சிற்றம்பலம் வருது. ஸோ சன் பிக்சர்ஸ் கண்ணன் சார், செம்பியன் சார், ரமேஷ் அண்ணா எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு. அப்புறம் என்னோட ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்ரேயஸ் வந்து ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி ஸ்டேஜ் ஏறினார், ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அண்ட் கங்க்ராட்ஸ். அவர் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக பண்ணியிருக்காரு, ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு சூப்பர் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், நான் நம்புகிறேன். அண்டு 2004 வந்து ஒருத்தரை நான் மீட் பண்ணுறேன், 2005 வந்து அவரோட நான் ஃப்ரெண்ட் ஆகிறேன், 2006 ஃப்ரெண்ட் ப்ரோவாக மாறுது, 2007 சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம், 2011 ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம். அதுதான் உங்களோட தனுஷ் சார், அதுதான் எனக்கு. இது நான் நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன், என்னென்னா வந்து என் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ், என்னை விட அவருக்கு வந்து என் மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்தது, நான் நிறைய ஸ்டேஜில் இதை சொல்லியிருக்கேன். ஒரு ரெண்டு விஷயங்கள் மட்டும் யாருக்கும் தெரியாத விஷயம் மட்டும் இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து எப்படி நான் உங்களில் ஒருத்தனா எப்படி இருந்தேன் நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். படிக்காதவன் படம் ஆல்பர்ட் தியேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறோம், ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் போலீஸ்கிட்ட லட்டி சார்ஜ் என் மண்டேலே வாங்கினேன் அந்த படத்தில், அவ்வளோ வெறியாக இருந்தீங்க எல்லாருமே. ஸோ எவ்ரி டைம் நாங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது இன்றைக்கி திரும்பி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால தான் சொல்கிறேன். இன்னொரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஒரு 2010 இருக்கும், இன்னும் மியூசிக் டைரக்டர்லாம் ஆகல, 3 படம் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் சேர்ந்து பண்ணும் போது அவர் டைரக்ட் பண்ணுவார், நான் மியூசிக் போடுவேன், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்போம், அந்த மாதிரிலாம் டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் 2010 நைட் ஒரு 3:30-4 இருக்கும், வண்டி ஓட்டுனிருக்கேன், டாட்டா இண்டிகா கார் ஞாபகம் இருக்குது, ரெண்டு பேரும் காரில் இருக்கோம். அப்படியே இந்த லைஃப் எங்கே போகுது, நம்ம எதாவது பண்ணிவிடுவோமா அப்படிலாம் ஒரு தாட் இருக்கும்ல அந்த ஒரு 17-18 வயசில் அந்த டைமில். ஸோ அப்போ ரெண்டு பேரும் வண்டியில் இருக்கோம். அப்போது டி சொல்கிறாரு, நான் ஏதோ கொஞ்சம் சேடாக ஏதோ பேசியிருந்தேன், இல்லை ப்ரோ இது எப்படி போகுதுன்னே தெரில, படிக்கணுமா இல்லை மியூசிக் சினிமா அது எப்படி தெரியலையே, நீ வேணா பாடுறா, நீ 10 நீ எந்த இடத்துல இருக்கேன்னு மட்டும் பாருன்னு அன்றைக்கி சொன்னார். அந்த மூமெண்ட் வந்து என்னால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் 3 வந்தது, விஐபி வந்தது, மாரி வந்தது,
தங்கமகன் வந்தது இப்போ திருச்சிற்றம்பலம் வரைக்கும் வந்திருக்கு. எப்பவுமே வந்து ஒரு கண்டிப்பாக வரும் தலைவா, டோன்ட் வரி. எப்பவுமே வந்து அவரை பற்றி ரொம்ப ப்ரௌடாக நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். இப்போது அந்த கிரே மேன் படத்துலேயும் அவர் நடித்தது வந்து எப்படின்னா, இப்போ நாங்கள் ஆர்ஆர் பண்ணுறக்கும் போது நான் அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ நம்ம 10 இயர்ஸ் முன்னாடி யோசிச்சே பார்க்கல ப்ரோ, பாலிவுட் ஹாலிவுட் எல்லாமே இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா, இல்லைடா ஏதாவது ஒன்று வரும் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக கிரே மேனையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக வரும், அது வந்து உங்கள் எல்லாருக்குமே பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஸோ யா, இந்த திருச்சிற்றம்பலம் படம் வந்து இப்போது 18th ரிலீஸ் ஆகுது. ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி படம், அண்ட் எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஸ்பீச் முடிக்கிறது முன்னாடி ஒரே ஒரு விஷயம், பாட்டு கண்டிப்பாக வருது, பாட்டு வருது. எல்லோரும் அந்த டிஎன்ஏ 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 காம்போ அப்படின்றாங்க, அது எப்போ எவ்ரிடே ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலும் டிஎன்ஏ டிஎன்ஏ காம்பினேஷன் நிறைய பேர் சொல்லினே இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த டி இல்லைனா இந்த ஏ கிடையாது. கண்டிப்பாக இந்த டி இல்லைனா இந்த ஏ கிடையாது. அவர் 12 இயர்ஸ் முன்னாடி சொன்னார், 10 இயர்ஸ்னு ஒரு இடத்துல இருப்பேன்னு. இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், இன்னும் மேலே மேலே போகணும்னு வந்து அவரே என்னை என்கரேஜ் பண்ணுவார், அது எனக்கும் தெரியும். என்னை விட என் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்ச உங்களோட தனுஷ் சாருக்கு நன்றி, தேங்க்யூ. நான் நிறைய கேள்வி வச்சுருந்தேன், இவர் பேசுறதுல வந்து எங்கள் கேள்வி தாண்டி அவரே நிறைய பதில் தான் சொல்லிட்டாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கேள்வி கேட்டுறேன். முதல் முதல் அந்த குலவரியை நீங்கள் அந்த ஸ்டுடியோவில் பண்ணீங்களே, அப்போ யோசிச்சு பார்த்தீங்களா பிரதர், இப்போது அவர் ஐடென்டிஃபை பண்ணார் உங்கள் டேலண்ட்டை, இப்போ நீங்கள் அவரை பார்க்குறீங்களா, அவர் எங்கே போயிருக்காரு, எவ்வளோ தூரம் இருக்குது, இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு, ஸோ வாட் இஸ் ஒன் திங் தட் யூ ரியலி லைக், இது தான்டா அவரை இந்த அளவுக்கு கொண்டு போனது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன். அந்த தொழில் தர்மம்ங்கிறது வேறு யாருக்குன்னு அந்த மாதிரி பார்த்துக்கிது, அது வந்து 24/7 ஒர்க் பண்ணி. இப்போ நாங்கள் கம்போஸ் பண்ணும் போதே அவர் ஏதாவது ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு இல்லை ஒரு டப்பிங் முடிச்சுட்டு நான் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தூங்கி வச்சு ஈவினிங் அப்படியே வருவேன். அப்போ அவர் ஷூட்டிங் கீட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்போ நமக்கு டே அவர் டே முடிஞ்சிருக்கும், அப்போது வந்து ஒர்க் பண்ணுவார். நமக்கே லைட்டாக டயர்ட் ஆனாலும் அவருக்கு டயர்டே ஆகாது. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுனா, இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ நிறைய ஃபேன்ஸ்லாம் கிடச்சதுக்கு அது ஒரு பயங்கரமான ரீசன் தான் நினைக்கிறேன். ஸோ அது டே ஒன்லேருந்து பார்க்குறோம். கொலவெறி கம்போஸ் பண்ணும்போது அப்போவே தெரியும், பட் அதோட ஃப்ரூட் அதோட பழம் வந்து இன்னைக்கு தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அனியா, இன்னொரு க்வெஸ்சன், இந்த கொலவெறி வாட்டர் கருவாட் இப்போ தாய் கிழவி அதெல்லாமே நம்பால் சொல்ற வார்த்தைகள், குலவெறி வாட்டக்கருவாட் தாய் கழுவி எல்லாமே ஜென்ரலி நாங்கள் பேசிக்கிற டேர்ம்ஸ் தான் அது. ஃபார் எக்ஸாம்பிள், வைதிஸ் குலவெறி வந்து எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லினே இருப்பார், சாரி வாட்டக்கருவாடு வந்து எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லினே இருப்பார். ஸோ அப்படி வந்தது. தாய் கழுவி வந்து நான் ஏதோ சொன்னேன் யாரையோ பார்த்து, அது ப்ரோ அது ஒரு தாய் கழுவி ப்ரோ அப்படின்னா, அதனால அது இது பாட்டை வச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்தது தான். ஸோ எங்களோட கம்போசிங் செஷனே பயங்கர ஜாலியாக தான் இருக்கும், நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி சூப்பர் ஃபன்னாக தான் இருக்கும். அது ஒரு ஒர்க்காகவே இருக்காது. வி லவ் வாட் வி ஆர் டூயிங், அண்ட் அவருக்கு மியூசிக் அவ்வளோ தெரியும், அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஆக்சுவலி நான் சாங்கோ இல்லை ஆர்ஆர் கம்போஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி டைரக்டர்ஸ் ஒரு ஆக்டர்ஸ் வந்து வரமாட்டாங்க, பட் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேர் பண்ண எல்லா சாங் எல்லா ஆர்ஆருக்கும் வந்து என் பக்கத்துலேயே அவர் உட்காந்து இருப்பார். ஸோ அவருக்கு அது மியூசிக் சென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு அது அதுலேயே புரியும். ஓகே, உங்களோட டி எங்களோட நடிகர் தனுஷ் பற்றி நிறைய சொல்கிறீங்க, போயட் தனுஷ் பற்றி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அவர் கடகடன வந்து சாங் எழுதிடுவார், அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலாம், என்னது அது? சத்தியமாக இந்த ஸ்டேஜ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், 15-20 நிமிஷத்துக்கு மேலே அவர் பாட்டு எழுதினதே கிடையாது. என்ன டியூன் போட்டாலும் நீங்கள் எல்லாருமே லைக் எல்லா ஆடியன்ஸ்லாம் நினைக்கலாம், ஓ இதுக்கு பயங்கரமாக, அது வந்து என்ன ஒரு அம்மா சாங்காக இருந்தாலும் சரி ஒரு ஜாலியான சாங்காக இருந்தாலும் சரி அது டியூன் போடுற டைமுக்குள்ளே லிரிக் வந்து இங்கே ரெடியாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இஸ் கிஃப்டட் வித் தட் கிராஃப்ட்னு நினைக்கிறேன். அண்ட் எப்போதுமே ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் அந்த மொட்டை மாடியில்தான் உட்காந்து சாங் கம்போஸ் பண்ணுவீங்களா? ஆ, மோஸ்ட்லி அந்த மோஸ்ட்லி ஏதாவது அட்டான லொக்கேஷனில் தான் இருப்போம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் மூவ். அது என்ன மாதிரி லொக்கேஷன்? ஒரு டீசென்ட்டான லொகேஷன். அடுத்த படத்துல அந்த பாட்டு வரும், நீங்க அப்போ கேட்டீங்க அந்த வார்த்தை வச்சு. ஓகே, சோ டிஎன்ஏ அடுத்து என்ன, அதான் எல்லாரும் கேக்குறாங்க.
டிஎன்ஏ அடுத்து அவர் தான் சொல்லணும். பட் அதான் இது வந்து நாங்கள் சொன்னது 3 VIP மாரி அண்ட் தங்கம்மா, இது 5வது. ஸோ ஒரு 27 படத்தில் 5 படம், 6வது படம் கண்டிப்பாக சீக்கிரம் வந்து வீல் டூ டுகெதர். இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே திரும்பி வரணும்னு எனக்கும் ஆசையாக இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் திஸ்.